சின்ன காரியம், ஒரு சின்ன காரியம், நகை, பொருள், பணம், காரு, பங்களா, இதெல்லாம் நான் உபயோகப்படுத்துற சின்ன சின்ன காரியத்தை நான் உபயோகப்படுத்துவது, இதன் மீது நான் அன்பு காட்டக்கூடாது. ஐஸ்வர்யமான என்ன பண்றான்னா, இது எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டுறான். அதுக்கு மேல அன்பு காட்டுறான், குதிரை மேல அன்பு காட்டுறான், பணத்து மேல அன்பு காட்டுறான், கோடி கோடியா அடிக்க வச்சிருக்கிறது மேல அன்பு காட்டுறான், பேங்க் புக்கை பாஸ் புக்கை எடுத்து பார்த்து அது மேல அன்பு காட்டுறான், ஐயோ இவ்வளவு பணம் இருக்குதுன்னு எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறான், அதை கட்டி விட்டுறான், ஓடி போய் அதை அணைச்சிக்கிறான், அதை வாரி அப்படியே அணைத்து கொள்ளுகிறான். ஏன்னா அவன் நம்பிக்கை எல்லாமே வெறும் பொருள் மேலதான் இருக்கு. அந்த நம்பிக்கை எல்லாம் என்ன ஆகும் தான் சொல்றாரு. இதெல்லாம் நம்மளனா சூரியன் கடும் வெயில் உண்டாகி உதித்து புல் உதர்ந்து புல் உலர்ந்து அதில் பூ உதிர்ந்து அதில் அழகு வாடி அழகு போகும். சூரியன் உதித்து புல் எப்படி உலர்ந்து பூ எப்படி உதிர்ந்து அதனுடைய அழகு எல்லாம் எப்படி வாடி போகிறதோ ஐஸ்வர்யவானுடைய வழியிலும் அப்படியே வாடி போகும். அது சொல்லுது, மூட்டை மூட்டையா கட்டிட்டு அது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கானே, அதை நம்பி அவன் ஒண்ணு இல்லாம போயிடுவான். அவன் ஒண்ணு இல்லாம போயிடுவான். வெறும் பணத்தை வச்சு மட்டும் வாழ்க்கையை மாற்ற முடியாது, கர்த்தர் தான் வாழ்க்கையை மாற்றும். பணத்தை வச்சு எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்த முடியாது, எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்தினாலும் அது ஒரு நாள் அழிந்து அது ஒழிந்து அது காய்ந்து அது வாடி போகும், அதுல சந்தேகமே கிடையாது. பாருங்க, டிஜிட்டலா மாத்த முடியும். கேரளாவே ஸ்தம்பித்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமானோ, எவ்வளவு பெரிய பணக்காரனும் தெரியும். சின்ன வீடு அவனை காப்பாற்றவில்லை, வைத்திருக்கிற வீடு அவனை காப்பாற்றவில்லை, அவனுடைய எல்லா பொருளும் அவனை காப்பாற்றவில்லை, வைத்திருக்கிற பணம் அவனை காப்பாற்றவில்லை. கடவுள் தான் ஒரு மனுஷன் காப்பாற்ற எல்லாமே ஒரு நாள், எல்லா விதமான காரியம் ஐஸ்வர்யமும் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாமே ஒரு நாள் தற்காலிகமான. இதை மட்டும் நம்பாத, கத்தரிடம் போய் கடவுள் எல்லாத்தையும் தரம் தர சொல்றாரு, எல்லாமே உண்டாயிருக்குதா சொல்றாரு. நீங்கள் அனுபவத்திற்கு சகலவித நன்மையும் நம்மளை பெருகப் பண்ணுகிற தேவனாக தான் அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் தரம் தர சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரம் பண்ணேன். நான் செய்யறேன் திரும்பவும் இயேசையா 40வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசம், இயேசையா 40 என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன், அதற்கு மாம்சம் எல்லாம் உள்ளே போடவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியில் பூவை போலவும் இருக்கிறது. கத்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், யார் புல்லா? ஜனங்கதான். நீங்க நானும் புல்லு. நம்ம கால்ல மெதிச்சுட்டு போவோம் பாருங்க, கால்ல எட்டி கொஞ்சம் அதிகமா மெதிச்சு அதை கால்ல தள்ளனா அது அப்படியே காய்ந்து ஒண்ணு இல்லாம போயிடும். என்ன ஒரு மதிப்பு? ஒரு மதிப்புமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு சத்தம், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன்? மாம்சம் எல்லாம் உள்ளே போலவும்